ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு மை என்ரூட் ட்ராவல். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு உலகத்திலே மிக உயரமான முருகர் சிலையை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சேலம்லேருந்து ஆத்தூர் போகிற வழியில் வாழப்பாடிக்கு அடுத்தது ஏத்தாப்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிற பஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டாப்பில் நிற்கிதுங்க. அப்படி இல்லைனா வாழப்பாடியிலேருந்து கூட இங்கே வரலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம மலேசியாவில் இருக்கிற முருகர் சிலை தான் உலகத்திலே பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் இந்த சிலை வந்து அந்த சிலையை விட 5 அடி உயரம் அதிகம். இந்த சிலைக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. இந்த சிலைக்குள்ளேயே போய் நம்ம வந்து தியானம் பண்ணலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்த உடனே இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்போம். பட் இது வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது. நம்ம இப்படி சைடில் போகணுங்க. சைடில் போயிட்டு லெஃப்டில் திரும்பி போனோம் அப்படின்னா சைடில் தான் என்ட்ரன்ஸ் விடுறாங்க. இந்த கோயில் எப்படி அமைப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம போன உடனே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு இந்த முருகரை பார்த்துட்டு வர்ற வழியில் இந்த முருகருடைய மூலவர் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போயிட்டு அந்த முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த 3 இடத்தையும் பார்த்துட்டு தான் வெளியே வர முடியும். இடையில வந்து வெளியே வர முடியாது, அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைடு தான் வந்து லிஃப்ட்டு. இங்கே உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம முருகருடைய வயிற்று பகுதியில் போய் தியானம் பண்ண முடியுமாமா. அப்புறம் அவருடைய வேலுக்கும் பன்னீர்னால அபிஷேகம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் பண்ணணும். வாங்க இப்போ நம்ம முருகரை தரிசனம் பண்ணலாம். இந்த விநாயகரை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் முருகரை போய் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிலை 145 உயரமுடையதுங்க. இந்த சிலையை நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது தலை சுத்துதுன்னே சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நேர்த்தியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. முருகருடைய பாதங்களை பாருங்க, பிஞ்சு குழந்தையுடைய பாதங்கள் மாதிரி இருக்கு. ஒட்டக சவாரி குதிரை சவாரியெல்லாம் இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய ராட்டினம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த கோயிலை பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த கோயிலை கட்டினவங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் முத்து நடராஜன் மற்றும் அவருடைய மகன் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க. இவங்க இந்த முருகன் சிலையை முருக பக்தர்களுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக தான் கட்டினதாக சொல்கிறாங்க. மற்றபடி புகழுக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம இப்போது மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற முத்துமலை முருகனுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். மலேசிய முருகர் வந்து பார்த்திங்கன்னா வலது கையில் வேலை வச்சுட்டு இடது கையை வந்து இடுப்பில் வச்சுருப்பார். நம்மளுடைய முத்துமலை முருகன் அப்படியே ஆப்போசிட்டு இடது கையில் வேலை வச்சுட்டு ஆனால் வலது கையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு. அப்புறம் மலேசியா முருகனுக்கு பின்னாடி வந்து அந்த சக்கரம் மாதிரி இருக்கு இல்லையா, அது இல்லை, நம்ம முத்துமலை முருகனுக்கு அது இருக்குது. மலேசியா முருகர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சட்டை போடாமல் வெறும் உடம்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம முத்துமலை முருகன் வந்து கோல்டன் கலரில் அருமையாக வந்து ஒரு முழுக்கை சட்டை போட்டிருக்காரு. அப்புறம் மலேசியா பத்துமலை முருகன் வந்து 140 அடி தான், ஆனால் முத்துமலை முருகன் வந்து 145 அடி. இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, ரெண்டு பேருடைய சிலையும் செஞ்சது ஒருத்தரே தான். பத்துமலை முருகன் தங்க நிறத்துலேயும் முத்துமலை முருகன் பஞ்சவர்ண நிறத்துலேயும் நம்மளுக்கு அருள் புரிகிறாங்க. கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா,
முத்துமலை முருகனுடைய வயிற்றுப்பகுதியில் போய் தியானம் பண்ண முடியும். ஆனால் மலேசியாவில் எப்படின்னு தெரியலங்க, நான் மலேசியா போய் பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது மலேசியா போய் மலேசியா முருகனை தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முருகர் சிலைக்கு பின்னாடி வந்து ஒரு மலை இருக்குங்க, அந்த மலையில் வந்து ஒரு கோவில் இருக்குது. நீங்கள் ஏறி பார்க்குறதுனா பார்க்கலாம், ஆனால் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, அது வந்து ஒரு மாதிரி மண் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் போகலை, நீங்கள் வந்து போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கும் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவேன்.